தேர்ட் இஸ் எக்ஸிம் இந்த சோலார் பிவி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அந்த வீட்டில். அதை பற்றி தான் இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். இந்த வீட்டில் வந்து 1320 வாட் பீக் அவர் பேனல் போட்டு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த தான் சைட்டை காமிச்சிட்ருக்குறோம் உங்களுக்கு. இந்த பார்த்திங்களா, அது பேட்டரி. இது வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்குது சோலாரில் வந்து. ஆன் கிரிட் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வச்சு யூஸ் பண்ணுறது. டே டைமில் வந்து உங்களுக்கு சோலார் எனர்ஜி யூஸ் ஆகும், நைட் டைமில் வந்து பேட்டரியிலேருந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் இந்த ஸ்டாண்டை வச்சு. இது வந்து லேட்டிடியூடை வச்சு தான் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சி எவ்வளோ டிகிரியில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த ஊரில் பார்த்திங்கன்னா 11 டிகிரி காமிக்குது. ஸோ லேட்டிடியூடு வந்து 11 டிகிரி நம்ம வைக்கணும். ஸோ லேட்டிடியூட் 11 டிகிரி காமிக்கிறனால பேனல் அசம்பிளியும் வந்து 11 டிகிரியில் இருக்கணும். இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா 13 டிகிரி காமிக்கும். ஸோ சென்னையிலலாம் 13 டிகிரி வைக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸோ சன்ரைஸ் வந்து டைரெக்டாக பெர்பெண்டிகுலராக வந்து நம்ம பேனலில் விடும், ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆங்கிள் பார்த்து வைக்கிறது. ஸோ இது தான் நம்ம ஸ்டாஃப் பார்த்துட்டுக்கிறாங்க, நம்ம டீம். இப்போ இன்வெர்ட்ரு காண்டி இன்வெர்ட்ரு எங்கே வைக்கலாம்னு வயரிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பேரலர் ரெண்டுமே நடந்துகிட்ருக்கு பார்த்திங்கன்னா. ஸ்டாண்டு அசம்பிள் பண்ணுறாங்க. கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து விண்ட் ஏரியா, அதாவது சைக்ளோன் வந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகிற ஏரியான்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆங்கிள் ஸ்பெஷல் ஆங்கிள் போட்டு விண்டு நல்லா தாங்குற மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த பேனல்லாம் பார்த்திங்கன்னா பேரப்பட்டு வால் கீழே தான் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒயரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்வெர்டருக்கு ஒயரிங். இது நம்ம டீம் தானே பண்ணிகிட்ருக்கு எல்லாமே. ஸோ இந்த சைடு அந்த சைடு இருக்குது. இந்த ஸ்டாண்டெல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அசம்பிள் பண்ணி எல்லாம் க்ரௌட்டிங் பண்ணுறாங்க. க்ரௌட்டிங் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்ல, அதான் ஃபுல்லாக பண்ணுறாங்க எல்லாமே சைட்டில். நல்ல சைட்டில் எல்லாமே நம்ம ரெடிமேட் ஸ்டாண்ட்லாம் பண்ணல, இப்போ சைட்டில் டிசைன் பண்ணுறது தான். எல்லா சைட்லுக்கும் அப்படி தான் பண்ணுவோம். யார் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்களை இது வந்து எப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கு வந்து 1320 வாட் பீக் அவர் பேனல் கொடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மோர் ஓவர் 6 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் ஆகும். நம்ம இதுக்கு ஏரியா எவ்வளோ கவர் ஆகும்னு பார்த்திங்கன்னா மோர் தென் 130 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போகிறோம். 120 ஸ்கொயர் ஃபீட்டு டு 140 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போகிறோம் நம்ம பேனல் இதில் வச்சுக்கலாம். 120 ஸ்கொயர் ஃபீட் இருந்து மினிமம் இருந்தாவே நம்ம ரெக்குயர்மெண்ட் ஏரியா. அதை மெஷர் பண்ணிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிள் தான் கரெக்டாக வைக்கிறாங்க, ஆங்கிள் மிஸ் ஆகக்கூடாது. அதுக்காண்டி தான் கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணிட்டாங்க, பண்ணுறாங்க. இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த இதில் வந்து வெல்டிங் இதில்லாம் வந்து பர் இருக்கும், பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த க்ரௌட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை மழையில் தூக்காமல் இருக்கிறதுக்கு. ஃபைனலாக பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. என்ன பண்ணி முடிக்க போகிற நேரம் டைம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பண்ணிட்டாங்க பக்காவாக. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு வந்து 6 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். 6 யூனிட்ஸ் கொடுக்கும், 6 to 7 யூனிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து மழை வெயில் எதுக்குமே கவலைப்பட வேணாம், நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இதில் வந்து இந்த சோலாரில் வந்து நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, 1 டன் ஏசி இன்வெர்டர் ஏசி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு போர் மோட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட் லோடு ஃபேன் லோடு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் மானிட்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ நம்ம கன்சியூம் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ செலவாகிட்டுருக்கு, எவ்வளோ வந்து நம்ம சோலார் எனர்ஜிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்குன்னு எல்லாமே க்ளியராக எல்லாமே காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இந்த இன்வெர்ட்டர், நம்பர் 1 இன்வெர்ட்டர். ஸோ நாங்கள் கொடுத்துருக்கு வந்து 3 பேட்டரி 36 வோல்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. ஸோ டைரெக்டாக மார்னிங் டைத்தில் வந்து ப்ரொடக்ஷன் நடந்து பேட்டரிக்கும் போயிட்டுருக்கும், வீட்டுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறோம். ஆமாம், எதுவும் இன்ஸ்டலேஷனுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், 9841154498 நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. சாலிஸ் எக்ஸிம் 9841154498. எங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம், www.salicexim.com www.salicexim.com. பேட்டரிக்கு வந்து 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. எக்ஸைட் பேட்டரி பேனலுக்கு வந்து 25 இயர்ஸ் வரணும் கூட. வாரி நம்பர் 1 பேனல், 30 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி வாரி வந்து 30 இயர்ஸ். அந்த பேனல் வந்து 30 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி, நல்ல ப்ரொடக்ஷனை நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வாரி நம்பர் 1 பேனல் சாலிஸ் இந்த போட்டுக்கு பார்த்திங்கன்னா 9841154498. தேங்க்யூ பேனல்ஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.